कौशिक वाहन मोदह हस्त श्यामल कर्ण विलंबिर शूद्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक विघ्न विनायक पाद नमस्ते वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷியர். நிறைய நபர்கள் நம்முடைய மந்த்ரா கிளாஸ்லையும் அஸ்ட்ராலஜி கிளாஸ்லையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இது எவ்வளோவுக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிந்துக்க முடியறதோ அவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கை பயன்கள் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேர்பட்ட சாஸ்திரங்கள் நம்மளுடைய சப்த ரிஷிகள் கொடுத்தது. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய 18 சித்தர்களும் இதர சித்தர்களும் இதை ரொம்ப அழகாக நமக்கு நூட்களாக கொடுத்ததை நம்ம பாடமாக படிக்கிறோம். அப்படி பாடமாக படிக்கும் பொழுது இனி வரக்கூடிய சங்கதினருக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடும் போது அது இன்னும் பலத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க துபாயிலேருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள், சார் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பவுமே ஆரம்பிக்கும்போது ஒரு சுவாமி நாமத்தையும் கடைசியில் முடிக்கும்போது சுவாமி நாமத்தையும் சொல்லி சொல்கிறீங்க. இதுவே எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்துட்டுருக்கு சார். நான் வெளியூரில் இருந்துட்டுருக்கேன், அதனால் எனக்கு பூஜை புனஸ்காரங்க ஹோமங்கள்லாம் பண்ண முடியாது. இதைத்தான் நான் பெரிய விஷயமா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டெய்லி காலையில் கந்த சஷ்டி எங்கள் காலத்தில் ஓடும் சார். நீங்கள் சொன்ன ஆரம்பித்ததுலேருந்து சின்ன முருகர் வேல் வச்சு பூஜை பண்ண ஆரம்பித்தோம். நிறையா பாசிட்டிவாக இருக்குது. முந்தைய வேலை வாய்ப்பில் பிரச்சனையாக இருந்தது, இப்போ அவருக்கு வேலையில் நல்ல போஸ்டிங்கும் கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சார். இந்த மாதிரி நிறையா பேர் ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கும்போது அது ரொம்ப மற்ற மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்குண்டான பதில் பஞ்சாமிர்தம்னு சொல்லியிருந்தோம். இந்த பஞ்சாமிர்தம் பார்த்துட்டேன்னா பழனியில் ரொம்ப விசேஷமானது. அதாவது பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லும்போது பழம், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வெள்ளம், கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவாள் வெள்ளம், அதே போல் பேரிச்சம்பழம், திராட்சை, முந்திரி, ஏலக்காய், கல்கண்டு, நெய், தேன், இதெல்லாம் சேரும்போது அது பஞ்சாமிர்தமாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அற்புதமான இரும்பு சுண்ணாம்பு சக்தி எல்லாம் கூடக்கூடிய அற்புதமான சக்திகள். சுவாமி நவபாஷாணத்தில் இருக்கும்பொழுது இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் பார்த்துட்டோம்னா மேலும் அந்த அந்த மருத்துவ குணம் கொண்ட அந்த சிலையை வந்து இன்னும் வலுப்படுத்தும்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி இந்த பஞ்சாமிர்தத்தில் இருக்குது. ஆக இதுதான் பஞ்சாமிர்தம் அப்படின்னா அதில் என்னென்ன சேர்ப்பா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சாதாரணமாக மந்திரத்தில் சொல்லும்போது ஹரித்ரா குங்குமம்னு சொல்லுவாள். ஏன் வெறுமனே குங்குமம்னு சொல்லாமே ஹரித்ரா குங்குமம்னா என்ன? அதற்குண்டான பதில்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு முறை காஞ்சி மகாபரிவாட்டை ஒரு பக்தர் போயிருக்கார். பக்தர் போயிட்டு சுவாமி நைவேத்தியம் நைவேத்தியம்னு சொல்கிறாங்க, நம்ம தான் சாப்பிட்டுன்னு இருக்கோமே, எங்கள் பெரிய இப்போ சுவாமிகள்லாம் அது சாப்பிட்றது கிடையாது, ஆனால் சும்மா வச்சு இப்படி கை காமிக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அப்போது சுவாமி சொன்னாராம், அப்படியா சரின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருக்கிற வாழ்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து அந்த புஸ்தகத்தை கொடுத்தாராம். இந்த புஸ்தகத்தை போய் படிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். நாளைக்கு இதற்குண்டான பதில்களை சொல்கிறேன் போகணும்னு சொல்லியிருக்கார். அவரும் என்ன பண்ணியிருக்கார், சரி கிளம்பி போயிருக்கார். கிளம்பி போய் அவன் புஸ்தகத்தை படிச்சுட்டார். அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டார். அடுத்த நாள் கார்த்தால வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா, நேற்று என்ன புஸ்தகம் பார்த்தியா அப்படின்னு கேட்டாரான். ஆமாம், புஸ்தகம் பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருந்தது, அந்த சாராம்சத்துக்கு அதில் இருக்கக்கூடிய அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாராம். அப்போ எல்லா விஷயத்தையும் சொன்னாராம். அப்போது நேற்று நீ ஒரு கேள்வி கேட்டிருந்தையே என்ன தெரியுமோ அப்படின்னா, ஆமாம் சுவாமி, இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறதுல சுவாமி சாப்பிட்றது கிடையாது, ஆனால் நம்ம வச்சுட்டு எடுத்து நம்ம தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாராம். இப்போ இந்த புஸ்தகம் இருக்குது பார்த்தியா, இந்த புஸ்தகத்தை நேற்று கொண்டு போனேன், நாளைக்கு இந்த புஸ்தகம் வேறொருத்தருக்கு கொடுக்கலாம், அவரும் இதை படிப்பார் இல்லையா. ஆனால் இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய சாராம்சம், இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்து, இந்த புஸ்தகம் உனக்கு விளக்கக்கூடிய விஷயங்கள், இந்த புஸ்தகம் உனக்கு தெரிவிக்கக்கூடிய சில கருத்துக்கள்லாம் எப்படி உன் மனசுக்கு அது போயிடுதோ, அதே போல் சுவாமி பக்கத்தில் வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய முழுமையான பக்தனுடைய பக்தியை ஸ்ரீகாரம் பண்ணிப்பார். நீ பண்ணுறது நைவேத்தியம் கிடையாது பக்தி, நீ பண்ணுறது நைவேத்தியம் கிடையாது படைப்பு. ஆக இறைவனுடைய அனுகிரகம் பார்த்துட்டேன்னா அந்த சக்தியினை ஈர்த்து கொள்ளக்கூடிய, எப்படி நீ புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உன் மனசுக்குள்ளே பதிய வச்சதோ அதே போன்று அந்த நைவேத்தியத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய பக்தியை அவர் ஸ்ரீகாரம் பண்ணிப்பார்னு சொன்னாராம். அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய காஞ்சி மகாபரிவர் ரொம்ப அழகாக வாழ்க்கை புரிகிற மாதிரி
அவளுக்குரியாரா நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது அவர் வெறும் நைவேத்தியத்தை மட்டும் ஸ்ரீகாரம் பண்ணல நம்மளுடைய பக்தியும் சேர்ந்து ஸ்ரீகாரம் பண்றாருன்னு சொல்வாராம் அவ்வளவு விசேஷம் கொண்டதுதான் நைவேத்தியம்னு சொல்றது சரி இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி மகாபெரிவாளுடைய ஸ்டோரி ரொம்ப விசேஷகரமா இருந்தது சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம் 2/10/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 16ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை 7:04 வரை பின்பு ரேவதி இன்றைய திதி பிரதமை சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் சிம்மம் கன்னி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை யமகண்டம் அதே 3:30 முதல் 4:30 வரை இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய ஜெயந்தி இன்னைக்கு சுகந்தரமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரதானமான காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகாத்மா காந்தி தான் சாதாரணமா மகாத்மான்னு யாரையுமே சொல்ல மாட்டான் அது பெரிய ஆத்மபலம் கொண்டவர்களை தான் அப்படி சொல்லுவான் இந்த மாதிரி அவரை என்றைக்கும் நினைவுபடுத்தி நம்மளுடைய தேசப்பட்டுதல் நம்ம என்றைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் லால் பகதூர் சாஸ்திரியுடைய பிறந்த தினம் கர்மவீர காமராஜருடைய நினைவு நாள் இது போன்ற நாட்களாக இன்றைய தினத்தில் நம்மளுடைய தலைவர்களையும் பெரியோர்களையும் கொண்டாடக்கூடிய தினமாக அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே நம்ம ஒரு காரியத்துல ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அப்படினு சொன்னா அதை மாத்தவே மாட்டோம் இதுதான் சரி இது தவறு இப்படியாக்கும் அப்படியாக்கும்னு சொல்லி அதுல எப்படியாவது உங்க காரியத்தை நீங்க சாதிச்சா வேல அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேசி அந்த காரியத்தை ஜெயித்து கொள்வேன் நம்ம அன்பு பாசம் அப்படிங்கறத நீங்க வெச்சுட்டேல அப்படினா அதுல இருந்து பின் வரது அப்படிங்கறது உங்களால முடியாத காரியங்கள் அதனால தான் எதுலயுமே அவ்வளவு பற்றுதல் வைக்கப்படாதுன்னு சொல்லுவா ஆனா பற்றுதல் வெச்சுட்டோம் அப்படினு சொன்னா அதுல முழுமையான சிந்தனைகளை அதுல செலுத்துவேல் படிப்பு விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் உண்டு தடைகள் இருந்தாலும் ஜெயிச்சுடுவேல் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ நம்ம வந்து ரொம்ப இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோங்கிற ஒரு சந்தோஷங்கள் உங்களுக்கு இருக்கும் யாரும் பாராட்டலைனா பரவாயில்ல யாரும் தூற்றாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் நல்ல காரியங்கள் ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகிறதுங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் மனசில் தோணும் கனவுகள் பலிதமாகும் எண்ணற்ற சில முயற்சிகளால் நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினம் மேஷராசி அன்பர்களுக்கு திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி நேயர்களே லாபங்கள் உண்டு எடுத்த காரியங்களில் முன்னேற்றங்கள் உண்டு இது நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவா கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவா குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இத்தனை நாள் ஓடலைன்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு பயர் கிடைப்பா பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் மனசில் திடகாத்திரமும் தைரியமும் உழைப்பு மட்டும் இருந்தாலே போதும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அடிக்கடி இருந்துருக்கு மனசில் சங்கடம் இதையும் பிஸ்னஸையும் போட்டு குழப்பிக்கவே பழக்கிட்டாரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக உங்கள் காரியங்கள்லாம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இறைவன் மேலே பூர்ணமான நம்பிக்கை இருக்குது இந்த நம்பிக்கை எல்லா விஷயங்களும் வலுப்படுத்தும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் இருந்தாலும் அந்த காரியத்தை செவ்வனே செய்வர் சில பேர் சொல்லுவாள் இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் பெரிய பலன் கொடுக்கும் மூர்த்தி சிறுசு கீர்த்து பெருசுன்னு சொல்லுவாள் அது மாதிரி சாதாரண விஷயம் பண்ணுவேல் அதுக்கு நிறைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் நிறைய தான தர்மங்கள் பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு புதிய தொழில் ஒன்று மனசில் வச்சுட்டுருப்பேன் இந்த தொழிலை நீங்கள் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் தோன்றும் தடங்களான விஷயங்கள்லாம் போடும் சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு ப்ரைவசியே கிடையாது என்னடா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும் ஆஃபீஸெல்லாம் எடுத்துட்டு இன்டீரியரை பெருசு பண்ணி மேலும் இந்த ஆஃபீஸை பெருமையாக படுத்தணும் இன்னும் நல்லா நம்ம தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை கூடிய சீக்கிரம் காரியங்கள் கூடி வரும் ஒரு காரியத்தை நினச்சிட்டுலாம் பண்ணாமல் இருக்காதிங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக நல்லா நடக்கும்னு சொல்லுவாள் மனதளவில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகிறதுக்கு இறைவன் வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடு. கடகராசி என்பர்களே நல்ல நாள், நிறைய காரியங்கள்லாம் நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையா கூடக்கூடிய நாள். எதிர்மறையான பேசுறவா அத மாதிரி எதிர்த்து பேசுறவா அந்த இடத்துலயே இருக்க மாட்டேன். கொஞ்சம் நெகட்டிவா இருந்தனா அப்புறம் போடுவேன், சரி அப்புறம் பார்த்துப்போம். இன்னைக்கு தெய்வ பக்தி துணை இருக்கு, குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறது, அதுமாதிரி தந்தையார்கிட்ட உட்காந்து பேசுறது, தந்தையாருடைய பூர்வீக சொத்து அதெல்லாம் பாட்டா பாட்டையோட சொத்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நாலு பேர் பிரிச்சிருந்துட்டு அதில் அதுக்கு மூலமான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில காரியங்கள்லாம் பார்த்துட்டோம்னா எப்பவுமே நம்மளுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்போம், இவா வந்தா இவா சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு. திருமண பொருத்தமாகட்டும், ஜோதிடம் பார்க்குறதாகட்டும், இல்லை நமக்கு குடும்பத்துக்கு ஒரு வெல்விஷர் ஆகட்டும், அந்த மாதிரி நபருக்கு ஏதாவது முடியலைன்னா அவளை பற்றி இன்றைக்கி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும், தூர பிரயாணம் கைகூடக்கூடியதாக இருக்கும், அரசியலில் இருக்கிறவளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டானதையும் பைரவர் வழிபாடு விசேஷ வழிபாடு. சிம்மராசி என்பர்களே ஜெயம் உண்டு, காரிய வெற்றி உண்டு. ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம என்னதான் போட்டுவிட்டாலும் அந்த காரியத்தில் நடைபெறாது. என்னென்னு பார்த்துட்டோம்னா பெருசாக ஒன்று நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸ்டெப்ஸை, ஆனால் நம்ம நாலு பேருக்கு வேலை கொடுத்துருமோ பார்த்தலா, அவங்க அதுக்கு முன்னேறி எடுத்து பண்ண மாட்டா. இப்போ என்னடா அது, நமக்கு இருக்கிற வேக வாழ்க்கை இல்லையே, நம்மளை மாதிரியே வாழை எதிர்பார்க்கறது 100% தப்புன்னு தான் சொல்ல முடியும். ஒரு காரியம் நடக்கணும்னா நீங்கள் போய் அந்த காரியத்தை செஞ்சிடலாம், நிச்சயம் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி வேலையாட்கள் மூலமான சிறு சிறு பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சில அதை அந்த தொழிலுடைய விஷயங்களை அப்படியே மாடிஃபை பண்ணால் தான் எல்லா காரியங்களும் நடக்கும். ஏன்னா நம்ம எப்பவும் பண்ணுறது அவளுக்கு புரிஞ்சது தான் பண்ணுவாள், சொல்லிக் கொடுத்தது தான் செய்வாள். உங்களுக்குள்ளே இருக்கிறது கூடிய பார்த்துட்டேன்னா இன்னும் அவளுக்கு க்ரியேட்டிவ் தேவை, இன்னும் வேறு மாதிரி மாற்றணும்னு நினச்சேன்னா அது நடக்காத காரியங்களாக இருந்துருக்கும். ஆக இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான சில மாற்றங்கள் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பில். இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கும் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா. மேலும் மக நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் இருக்கிறவளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. யாரேனும் நம்ம ஒரு ஜோக் அடித்து பேசும்போதும் ஒரு கிண்டல் அடித்து பேசும்போதும் ரொம்ப கவனம் என்பது தேவை, மனசு புண்படுமா புண்படாது அப்படி பார்த்து விட்டு அதை சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களே சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா மற்றவாளை பற்றி நம்ம சொல்லுவோம், உடல் ஆரோக்கியமாக இருக்கா நல்லா இருக்கே அப்படிலாம் கேட்போம். ஆனால் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அக்கறையும் இல்லாமல் இருந்துருக்கும். ரொம்ப கவனமாக நம்ம உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயத்தில் கோவப்படுறதா அறவே தவிர்த்துக்கணும். ஒரு வார்த்தை பேசும்போது 100 முறை யோசிச்சுக்கணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் பிளேடு இருக்கிற மாதிரி இன்றைக்கி உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அப்படி இருக்கும். அஸ்தம் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல பேர் புகழ் வரக்கூடியதாக இருக்கும். டான்ஸு பாட்டு அதே மாதிரி ஸ்கூல் வச்சுன்னு இருக்கிறவளுக்கு, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே துளாராசி நேர்களே ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டோம்னா நிறைய முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி எடுத்து அந்த காரியங்களில் பெரிய வெற்றியாகும். ஒரு சில காரியங்கள் நம்ம எடுத்து வச்சு அந்த காரியங்கள் லாபகரமாக முடியும். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட்டு தொழில் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அரசாங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம், இடமாற்ற எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். தடங்களான விஷயங்கள்லாம் போகும், மன நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். 2வது குழந்தை எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் வரும். சில நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது சால்வ் ஆகிடும். உங்களுக்கு தெரிந்தவா மூலமான ஒரு நல்ல செய்திகள் வரும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா எல்லா காரியத்தையும் நம்பி பணம் கொடுக்கறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டோம் நம்ம முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி போய் இன்னொன்று பேசுவான்னு சொல்லுவாள். இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி உங்கள் காதில் படும். அதே மாதிரி பார்க்கும்போது தெரியும், யதார்த்தமாக பேசின்னு இருப்பில் டக்குன்னு ஃபோன் வைக்காமல் கேட்டுருப்பில் நிச்சயமாக அவள் உங்களை பற்றி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது வச்சா நம்ம எவ்வளோ அவள் மேலே மதிப்பு வச்சுருந்தோம், என்னடா இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். இது உங்களுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் யாரையும் யதார்த்தமாக நம்புறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் பார்த்துட்டோம்னா வேலையாட்கள் சில நேரம் வராமல் இருந்து நம்மளே எல்லா வேலையும் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில வேலைகள் எடுத்து பழுக்களாக உங்களுக்கு நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும்.
சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. ரொம்ப பார்த்து 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 கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருந்திருக்கும். சின்ன சின்ன பிரயாணம் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்னும் மன ஆறுதலை கொடுக்கணும். கொஞ்ச நேரம் பூஜை பண்ணோம்னா அப்பாப்பா எவ்வளோ நிம்மதியா இருக்குன்னு சொல்ற மாதிரி மனசுல ஒரு நிம்மதி தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய நண்பர்கள் நண்பர்கள் மூலமா சில நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துல பார்த்துட்டோம்னா இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அதனால வீடு மாத்துறது இடம் மாத்துறது போன்ற காரியங்கள்லாம் சிந்திப்பேன். அதாவது பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவார். ரொம்ப பதறி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. பதறும் போது ஒரு முடிவெடுக்கிறது அறவே தவறு. ஸ்போர்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எது நடக்காதுன்னு நினைச்சாலும் அது நல்லபடியா நடக்கும். சில நெகட்டிவான மனசுல தோன்றது அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்போதைக்கு எந்த காரியத்தையும் பண்ணாதே. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, ஒரு சில காரியங்கள் நமக்கு யதார்த்தமான ஆசைகள் இருக்குமே அது மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சில ஆசைகள் மனசில் இருக்குது. இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படியாகும் இப்படியாகும்னு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில கட்டுப்பாடான விஷயங்கள் அதாவது வீட்டில் எப்படி பண்ணப்படாது அப்படி பண்ணும்போது என்னடா இது நமக்கு சுதந்திரமே கொடுக்க மாட்டேங்கிறாளே அப்படிலாம் தோணும். பின்னாடி யோசிச்சா அது நல்லது. அம்மா அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம ரோட்டில் போகிறோம் நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா நமக்கே உபாதைகள் எப்போ வரும் உபாதைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு சில நேரங்களில் தடங்கள் வரும்போது நமக்கு சில நேரங்களில் சந்திராஷ்டம் வரும்போதோ பார்த்துட்டோம்னா அந்த உபாதைகள் கண்ணு தெரியும். அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக முடியக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் பேசி மற்றவா பாராட்டும் போது அது இன்னும் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தரும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் போது அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழக்குகள் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போகும். கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு 8 வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள். ஒரு சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு நடக்கணும் 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 நினச்சிருப்பில்லை அந்த காரியம் நிச்சயமாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முடியாமல் இருந்தவா இப்போ நன்னா ஆகிட்டா அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ஒரு நிம்மதி பெறக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிகிட்ட சில விஷயங்கள் மனைவி கணவர்கிட்ட சில விஷயங்கள் சொல்லும்போது மன ஆறுதல்கள் இன்றைய தினத்தில் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பற்றி எதிர்கால சிந்தனைகள் இன்றைய தினத்தில் நிறையா இருந்துட்டுருக்கும். இண்டஸ்ட்ரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா அதே மாதிரி காரு வாடகைக்கு விட்டுருக்குவா நிறைய இன்னும் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்குண்டான அற்புதமான நாள். கும்பராசி என்பர்கள் சில நேரம் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாள். அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. தாயாருக்கு சின்ன சின்ன உதவிகள் அப்படின்னா டக்குன்னு போய் பார்ப்பேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கலையே அப்படின்னு மனசில் அப்பப்போ தோணிட்டு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல 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 காரியங்கள்லாம் நடக்கும். நல்ல செய்திகள் கூடி வரத்துக்குனாலும் நல்ல நாள். ஒரு விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதே உங்களுக்கு மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். எந்த நபராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்த ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அவளுக்கு முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் எடுத்து பண்ணுவீர்கள். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. புதுசாக கல்யாணமானவா சில சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போய் அவா சில சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் கேட்டுண்டு நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எப்படி நடக்கணும் தொழில் எப்படி இருக்கணும் இது போன்ற விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. தடைபெற்ற காரியம் சக்ஸஸாக முடியும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி சில விஷயங்கள் திருஷ்டி மாதிரி தடங்கள் ஏற்படும். ஆனால் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். பிரயாணத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, சார் எனக்கு வீட்டில் வந்து விக்கிரகம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கா. வீட்டில் தாராளமாக விக்கிரகம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அந்த விக்கிரகம் எத்தனை அளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய விரல் அளவுக்கு தான் இருக்கக்கூடியதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஜான் இந்த அளவுக்கு தான் இருக்கணும்.
அதற்கு மேலே விக்கிரகங்கள் இருந்தால் நைவேத்தியம் ஸ்ரத்தா பக்தியோட அந்த காரியங்களை பண்ணணும். வீட்டில் விக்கிரகங்கள் வச்சு நான் வெளியூர் போகும்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறா. வெளியூர் போகும்போது என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு 2-3 நாட்கள் போகிறீங்கன்னா 2-3 நாட்களுக்குண்டான நைவேத்தியம் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உபரி விக்கிரகம், நீங்கள் பெருசாக விக்கிரகம் வச்சுருந்தாலும் உபரி விக்கிரகங்கள் சின்ன விக்கிரகம். நம்ம எப்படி கோயிலில் வந்து நம்ம பெரிய சிலையாக மூலஸ்தானத்தில் இருக்கும் உற்சவ மூர்த்தியாக சின்னதாக வச்சுருப்பா பார்த்துருக்கல, அந்த உபரி விக்கிரகமாக இருந்தது அந்த விக்கிரகத்தை நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சுட்டு நீங்கள் எடுத்து போய் அங்கே போய் அபிஷேகம் ஆராதனை நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்ன சின்னதாக சாலகிராமம் போன்ற சின்ன சின்னதாக வச்சுருந்தோம்னா அதை கேரி பண்ணி கொண்டு போய் அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை சார், அதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் உபரி விக்கிரமாக வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை வீட்டில் யாராவது இருந்தால் அவ 2-3 நாளைக்கு பூஜைகள் பண்ணலாம். அப்படி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டெய்லி பார்த்துட்டுனா குத்து வழக்கில் 5 தீபங்கள் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் 2 தீபங்கள் 2 குத்து வழக்கு வச்சு தீபங்கள் ஏற்றுறது. நாங்கள் ஒரே ஒரு வழக்கு குருவாக இருப்பிற வழக்கு மாதிரி ஏற்றின்னு இருக்கோம். எத்தனை பக்கம் தீபம் எடுத்தது, 2 பக்கம் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். டெய்லி நைவேத்தியம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி சுவாமிக்கு பூஜை பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். எத்தனை நேரம் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது, 19 நிமிஷம் சொல்லுவாள், 20 நிமிஷம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன். ஏன்னா நீங்கள் மந்திரங்கள் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக பிள்ளையார் பூஜையிலேருந்து இருந்து ஆவாகனம் பண்ணுறதுலேருந்து எடுத்துகிட்டு கரெக்டாக முடித்து பூஜை பண்ணுறதுக்கு 19-20 நிமிஷம். நீங்கள் கொஞ்சம் வேகமாகவோ நிதானமாக மந்திரம் சொல்லலைன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்பில் நேர நாழிகை எடுத்துகிட்டுருக்கும். அதனால் குறைஞ்சது 19 நிமிஷம் பூஜைக்காக ஒத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டுருக்கும். சார் நாங்கள் வந்து தீட்சை எடுத்துக்கலாமா, அப்படி தீட்சை எடுத்துகிட்டா தப்பு கிடையாது, தாராளமாக தீட்சை எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. சுவாமிக்கு உண்டான விசேஷ மாலை நிறையா கழுத்தில் போட்டுருக்கோமே, அதனால் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கா. எந்த கழுத்தில் மாலை போட்டாலும் நம்ம ஒரு ஆலயத்துக்கோ ஒரு இடத்துக்கோ போகும்பொழுது அந்த மாலை எடுத்து நீங்கள் ஜபம் பண்ணி திருப்பி கழுத்தில் போட்டுருந்தால் தான் அது பலன் கொடுக்கும். இப்போ நான் வந்து ருத்ராட்சம் போட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி கார்த்தால் பார்த்துட்டோம்னா இந்த ருத்ராட்சத்தை தொட்டு சிவநாமத்தை சொல்கிற வழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி ருத்ராட்சத்தை போட்டு சிவநாமத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அப்போ தான் அந்த ருத்ராட்சம் மேலும் 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 சக்தி ஏறும்னு சொல்லுவாள். சும்மா கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிறதுனால கிடையாது, இந்த ருத்ராட்சத்துக்கு நீங்கள் மந்திர ஜபங்கள் நிறையா பண்ணணும். இது போன்ற உங்களுடைய கேள்விகளுக்கு நம்ம ஆன்மீக தகவலுக்கு உண்டான பதில்களும் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி மேலும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல் வேல் முருகா விற்று வேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திப்பு. உங்கள் ஜோதிஷ ஆச்சாரிய ஜோதிஷகலாத்த மகேஷியர். வேல் வேல் முருகா.